நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் வெறும் கார்டியோ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வெயிட்ஸ் நீங்கள் லிஃப்ட் பண்ணவே கூடாது, பிகாஸ் கம்ப்ளீட் ஃபேட் என்ன ஆகும்னா மசிலாக மாறிடும், விச் இஸ் பேட். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபேட் ஜீரோ அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்கள் கோல் என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி 50ல இருக்கீங்க, பட் உங்களுக்கு நல்லா டோன் பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ கார்டியோ தேவையே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் கார்டியோ பண்ணாலும் வெதர் இஸ் ட்ரெட்மில் ஆர் நார்மல் வாக்கிங் ஆர் HIIT, இட்ஸ் அப் டு யூ. ஹாய், இந்த அக்கா சொல்றதை கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக பொதுவாக எனக்கு ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணுறதே பிடிக்காது, நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் நானும், பட் நம்ம ஏன் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக இந்த வீடியோ போகிறேன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்கிறதுனால, ரெண்டாவது ஃபேமஸாக இருக்காங்க அவங்க சொல்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த அக்கா சொல்கிறது ரொம்ப தப்பு, ஏன்னா வந்து ஃபேட்லாம் வந்து மசிலெல்லாம் மாறாதுங்க. ஏன்னா காலம் ஃபுல்லாக புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கோங்க, ஒண்ணுமே தெரியும், அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். படிக்கிற ட்ரெயினர்லாம் முட்டாளான், இந்த அக்கா நல்ல நடிகை அப்படின்னு சொல்லி கீழே பாத்துறேன், படம் கூட பாக்குறது இல்ல. ஓகேவா, நல்லா நடிக்கிற வேலையை மட்டும் நீங்களும், அதாவது இன்னைக்கு நிறைய பேர் இல்ல இன்டர்வியூ எடுக்கிறேன் பேர், ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறாங்களா சும்மா கூப்பிட்டா அவனுக்கு எது தெரியும்னே தெரியாது, அடிச்சு விடுறானுங்க, அவன் ஒன்னு ஒண்ணு விடுறான். சோ அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க மீடியா ஃபேமஸ் ஆகணும் இந்த மாதிரி தப்பான வீடியோங்களை ஸ்ப்ரெட் பண்றீங்க. ப்ளீஸ் அஸ் அ ரெக்வஸ்ட், இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேளுங்க. ரெண்டாவது, பாக்குற மக்களும் அந்த மாதிரி சொல்றதை கேட்டவொன்னே நீங்க பிளைண்டா நம்பாம போய் சர்ச் பண்ணி நீங்களும் உங்கள் செல்ஃபை லேர்ன் பண்ணுறதுக்கு படிங்க. வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அக்கா மன்னிச்சிருங்க, நான் எதுவும் தப்பாக சொன்னால், எனக்கும் இந்த மாதிரி யாரையும் டாமினேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபைனலி